வந்து பாருங்க, சூப்பரான சிக்கன் ஸ்டஃப்டு பஜ்ஜி நம் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எஸ்எஸ் கிச்சன்ல சூப்பரான எல்லாருக்கும் ஃபேவரட்டான மிளகா பஜ்ஜி தாங்க செய்ய போறோம். சாதா மிளகா பஜ்ஜி இல்லைங்க, சிக்கன் ஸ்டஃப் பண்ணி சிக்கன் ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி செய்யலாம் வாங்க. இப்போ ஸ்டஃப்பிங் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சீரகம் சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப பொடியாக கட் பண்ணுங்க, அப்போ தான் ஸ்டஃப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, இது கூடவே அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிக்கும். இது கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிக்கும். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனை நான் போன்லெஸ்ஸாக எடுத்து வேக வச்சு இது மாதிரி தூள் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சிக்கன் மசாலா தேவையானது. நம்மளுக்கு விருப்பமான மசாலா எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேவையானது தான் போட்டிருக்கேன். மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா போட்டு நல்லா வதக்குனதும் புதினா மல்லிப்பூ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டஃப்பிங்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மிளகாயும் இந்த மாதிரி கிரி விதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஸ்டஃப்பிங்கை வந்து இந்த மிளகாக்குள்ள நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டஃப்பிங்கை ஃபுல்லாக நம்ம இது மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃப்பிங் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான உப்பு, இப்போ தேவையான தண்ணி ஊற்றி நம்ம திக்கான பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் போட வேண்டாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற மிளகாய் பச்சி மிளகாவை எடுத்து இந்த பேட்டரில் நம்ம நல்லா டிப் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரில் ரெடி ஆகிடுச்சு. சூடான எண்ணெயில் நம்ம இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க, எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு. இப்போ நம்ம சூப்பரான சிக்கன் ஸ்டஃப்டு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க. நம்ம ஸ்டஃப்பிங்லாம் நல்லா இருக்குது. சூப்பராக இது இருக்கு பாருங்க. சூப்பரான சிக்கன் ஸ்டஃப்டு பஜ்ஜி நம் ரெடி ஆகிடுச்சு.